வணக்கம். இப்ப நானு வல்லார துவையல் செய்ய போறேன். இது எல்லாருக்கும், மனுஷனா பிறந்தவங்க எல்லாத்துக்குமே மூளை பலமா இருக்கணும், நரம்புகளும் பலமா இருக்கணும். மூளை நரம்புக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கறது படிக்கிற பசங்களுக்கு, வேலை செய்யறவங்களுக்கு, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. படிக்கிற பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். இந்த வல்லார கீரை, வல்லார கீரை நான் நல்லா அலசி அலசி வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இதுதான் வல்லார கீரை. வல்லார கீரை இது இப்படி காம்போடையே இருக்கலாம், காம்போடையே இருக்கலாம். அதுக்கு உளுந்த பருப்பு இந்த அளவு போட்டுக்கணும். காஞ்ச மிளகா ஒரு, நான் வந்து 6 எண்ணிக்கை போட்டிருக்கேன், அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கலாம். புளி போடு, கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அதனால புளி நிறையா போடணும். இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் தேங்காய் சில்லு, இது போட்டுக்கிட்டு இப்போ நான் அதை செய்ய போகிறேன். பாருங்கள் எப்படி செய்வேன். சட்டியை வச்சாச்சு, நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன். நல்லெண்ணெயில் எல்லாம் மதத்தும் எப்பவுமே புளிய பச்சையா யூஸ் பண்ணக்கூடாது. புளிய சுட்டு யூஸ் பண்ணணும், இல்லாட்டி எண்ணெயில போட்டு அதை வறுத்து தான் யூஸ் பண்ணணும். உடம்புக்கு நல்லதுதான், எலும்புக்கெல்லாம் வேலாம் நல்லா இருக்கிறதுக்கு அந்த இடுப்பு வரை இதெல்லாம் வராது. வதக்கி நம்ம உடனே வேற தட்டில மாட்டிடுவோம். ஏன்னா அப்படியே இருந்தோம்னா மூணு பொறுப்பு ரொம்ப கிளப்பாயிடும். அதனால இதுல கொஞ்சம் தேங்காய் சில்லி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஆறவும் அரைக்கணும். அப்ப கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கிட்டோம்னா தடுத்து உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சு இந்த பெருங்காயத்தையும் கொஞ்சம் போட்டு வச்சு தாளிச்சு வச்சுட்டோம்னா இட்லி தோசை தொட்டுக்கலாம். வெட்டி அரைச்சோம்னா சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம், சாம்பார் சாதம், மோர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இப்ப நானு இதை மிக்சியில் போட போகிறேன்.
நான் வந்து இந்துப்பு யூஸ் பண்ணுறேன், அதனால் இந்துப்பு போட போகிறேன். இந்துப்பு இல்லாதவங்க கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க. டேபிள் சால்ட் கடையில் விற்கிறத வாங்கி போடாதீங்க. நான் இப்போ இந்துப்பு போடுறேன். இந்துப்பு இந்த மூலிகை சாமானுக்கெல்லாம் இந்துப்பு போட்டால் ரொம்ப நல்லது. அதுக்கு தான் இப்போ இந்துப்பு போடுறேன். பண்ணே அரைச்சிட்டேன். இதை எடுத்துட்டு நான் இப்ப தாளிக்க போறேன். இது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை உள்ளது, அதனால கொஞ்சம் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. புளிப்பா இருந்தாக்கா அந்த கசப்பை வந்து நமக்கு தெரியாம செய்யும். வெடிச்சு அந்த சத்தமெல்லாம் நிற்கணும், அப்பதான் வாசமாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். வெடிச்சு நிற்கிறதே உண்மை போடணும். வெங்காயம் கொஞ்சம் போடணும். உடனே அடுத்து ஆக்கணும். ரொம்ப நேரம் பெருங்காயம் கறி இருக்கும். சாப்பாட்டுக்கு வேணா இப்படி கெட்டியா வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு வேணா கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் அதை கழுவி கிளி ஊற்றினா கொஞ்சம் தண்ணியாக வரும். அதை எடுத்து நம்ம இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். இட்லி தோசை சப்பாத்தி மறந்துடாதீங்க. கொஞ்சம் கசப்பு சோதனை இருக்கும். இது வந்து கசப்பு ஜாஸ்தியா இருக்கும், கொஞ்சம் கூட இருக்கும். அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் புளி நல்லா பூக்களா போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்கும். புளிச்ச மாவு நம்ம இட்லி தோசைலாம் மாவு கொஞ்சம் குடிக்க வேற வச்சு செய்வோம். அதை ஊற்றி நம்ம தொட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு அதை பழக்கில் நல்லது. வாழ்க வளர்ந்தோம். எல்லாம் செஞ்சு சாப்பிடும். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.